அப்படி பாருங்க நான் கூட ஸ்லோவா போட்டு ஜி பாருங்க இந்த அளவுக்கு பெருசா போறாங்க பாருங்க போட்டு 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 வளரல மாட்டேக்கு இது டீ ஷாப்ல இதெல்லாம் குழந்தைகளுக்கு போட்டு இது பண்ணிக்கலாம் டிஃபன் சாப்பிட கொடுத்துக்கலாம் நம்ம நெஸ்லே இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கலக்கி கொடுத்தாலும் அதுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்படி எடுத்து நம்ம சாப்பிட்டு கொடுத்துக்கலாம் ஜி இது என்ன ஜி லைட்டு சுத்திட்டு புயல் சுத்தமர அந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது பாருங்க கலர் கலராக சுத்திட்டு ஜி உள்ள பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு அழகா இருக்க பாருங்க இது என்ன ஜி மேஜிக்கல் கிஃப்ட் மேஜிக்கல் கிஃப்ட்டுங்களா இது ஓ சூப்பருங்க நம்ம வந்து பென் இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கலாம் நம்ம தான் ஃபவுண்டைன் பாருங்க நம்ம வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் வீட்டோட ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் இங்கே வந்து புத்தர் சிலை கொடுத்து ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க மயில் மயில் கொடுத்துருக்காங்க தண்ணி பின்னாலேருந்து கனெக்ட் கொடுத்து பண்ணி வந்து அப்படிதானே ஓ சூப்பருங்க ஃபோட்டோ ஃப்ரேம் கிளாஸுங்க போட்டு வச்சுக்கலாம் ஓ சூப்பருங்க கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ல பார்த்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்கு ஷூ மாடல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குது பாருங்க எல்லாமே அது பிள்ளையார் அதாவது அதிகமா பார்த்து திருஷ்டிக்கும் வைப்பாங்க அது வீட்டுக்கு முன்னாடியும் எல்லாம் இது மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அழகா இருக்குது நல்லா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்கும் போது நல்ல ஹார்ட் பாருங்க ஹார்ட்ல இருந்து மேல போகுது பாக்குறதுக்கு அந்த பிளட் மாதிரி சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி இருக்குது நல்லா ரொம்ப கியூட்டா இருக்குது புத்தர் சிலை பாருங்க அது தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்க எல்லாமே புத்தரோட சிலை இங்க பிள்ளையார் சிலை பிள்ளையாரோட சிறுசு அதோட பெருசு கியூட்டா பாருங்க பாக்குறதுக்கு அதாவது குழந்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாடல்ல பாருங்க ரெண்டு பொம்மை சிரிச்சுக்கிட்டு அந்த ஷோ அதாவது ஒரு சேர்ல உட்காந்துருச்சு பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அழகா இருக்குது நம்ம கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க லவர்ஸ் மாதிரி லவர்ஸ் அது கப்பல்ஸ் மேரேஜ் கிஃப்ட் இது எல்லாமே மாடல் நிறைய வரும் இந்த மாதிரிலாம் பாருங்க ஜீசஸ் லேடிஸ்க்குலாம் பிடிச்சமான கண்டன்ட் இது ஏன்னா அந்த அளவுக்கு காட்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் கொடுத்துட்ருக்காங்க ஏசுநாதரோடைய சிலை அதாவது வச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க பள்ளியவாசரோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடல் ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு திருப்பூர் வாக்கர் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பேலஸில் வந்திருக்கும் என்னோடய கிஃப்ட் பேலஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை இருக்குது பாருங்கள் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்சரோட கலெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா வால் கிளாக் அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க அது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வால் கலெக்ஷன் அந்த மாதிரி லெவலில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலோட சிலைகள் இந்த மாதிரி அப்புறம் ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவையானது எல்லாமே வைத்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் செல்லிங் பண்ணுறாங்க ரீட்டெயிலிங் பண்ணுறாங்க ஃபேன்சி ஸ்டோர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுறவங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போனீங்களா இல்லாத கலெக்ஷன் இருக்காங்க புது புது கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கிஃப்ட் ஷாப் புதுசாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி அவங்கெல்லாம் இந்த இந்த ஷாப்புக்கு வந்துக்கலாம் இந்த ஷாப் எக்ஸாக்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுனு ஹால் சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்டு தாமஸ் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 5வது கடை இந்த கடை இந்த கடை வெளியிட்டு பார்த்தாலே தெரியும் மிகப்பெரிய கடை அது என்ன இந்த வீடியோவில் பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடுக்கு நம்ம பார்க்க வந்திருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி நம்ம ஷாப்புக்குள்ளே இருக்கோம் ஷாப்புக்குள்ளே வந்து நம்ம ஒரு வெரைட்டிஸாக பார்க்கணும் நம்ம ஜி இருக்கேன் ஜி நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஐட்டம் பார்க்கலாம் ஜி பார்க்கல கப் மாதிரி இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது கப் மாதிரி இதெல்லாம் கப் ஐட்டாங்களா ஜி இது எப்படிங்க பிளாஸ்டிக்ங்களா இதெல்லாம் பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி பிரேக்கபிள் ஆகுது கீழே பாருங்கள் இப்போ உடைக்காதுன்னு சொல்கிறாங்க போட்டு பார்ப்போம் ஜி உடஞ்சி காசியை கொடுத்தாங்க மட்டும் ஜி அப்படி போடணும் ஜம்ப் ஆகுது ஜி அந்தளவுக்கு ஜம்ப் ஆகுது எந்த அளவுக்கு பிரேக் அப்படி பாருங்க நான் கூட ஸ்லோவாக போட்டு ஜி பாருங்க இந்த அளவுக்கு பெருசாக போடுறாங்க பாருங்க போட்டு 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 வளரலாம் மாட்டுக்கு நம்ம டீ வச்சிருந்தாலும் காஃபி ஏதோ வச்சிருந்தா சூடாக வச்சிருந்தாலும் குழந்தைகள் கீழே போட்டாலும் உடையாது நம்மளுக்கு அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிற பிரேக்கபிள் ப்ராடக்டாக வச்சிருக்கேங்க ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது சின்ன தம்பூராலன்னு இருக்கு ஓகே 100, 120, 150 300 அப்படி வேணும் குவாலிட்டி இருக்கிற மாதிரி ரேட் இருக்கும் சூப்பர் ஜி நமக்கு என்ன ரேட் இருக்கு இந்த ரேட்ல இருக்கும் 50 ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டீ கப் சூப்பர் ஜி இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ் ஜி இதெல்லாம் 120, 150, 200 ஒரு ரேட் வரும் கம்பெனி பிளாஸ்க் மாதிரி அதாவது நம்ம வெளியே கொண்டு போனா சூடா கொண்டு போகணும் அங்கிற மாதிரி வெரைட்டிஸ் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க சூப்பர் ஜி மாடல் பாருங்க நல்லா இருக்குது கம்பெனி நல்லா டைட்டா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப டைட்டா இருக்கு நம்ம சூடு போனாலும் சூடு எந்த எவ்வளவு நேரம் ஜி தாங்க நம்மளுக்கு தாங்கும் இதுக்கு என்ன இருக்கும் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் அப்படி டீ சாப்பிடணும் அப்படி தாங்க அப்படியே வச்சுக்கலாம் சூப்பர் ஜி இந்த ஃபோர் கொடுத்துருக்கேன் நான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி கொடுத்துக்கலாம் சூப்பருங்க இது எவ்வளோ ஜி வரும் இதுனா 200
இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆபீஸ் விசிட்டிங் கார்டு மொபைல் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஆபீஸ்ல ஒரு டிரா மாதிரி வேற குயிட்ட கொடுத்துருக்காங்க மாடலில் கொடுத்துருக்காங்க இது என்னஜிக்கல் கிஃப்ட் மேஜிக்கல் கிஃப்ட்டுங்களா இது ஓ சூப்பருங்க நம்ம வந்து பென் இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கலாம் ஃபவுண்டைன் பாருங்க மேலே அப்படியே ஃபவுண்டைன் பாருங்க நம்ம வந்து சோகேஸில் வச்சுக்கலாம் வீட்டிலோட சோகேஸில் வச்சுக்கலாம் இங்கே வந்து புத்தர் சிலை கொடுத்து ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க மயில் கொடுத்துருக்காங்க தண்ணி பின்னாலேருந்து கனெக்ட் கொடுத்து பண்ணி வந்து அப்படிதானே ஓ சூப்பருங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த ஃபவுண்டைன் மேலே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது என்ன இது ஃபவுண்டைன் இது ஃபவுண்டைன் தான் ஓகே எல்லாமே ஃபவுண்டைன் தான் எல்லாம் இருக்கு வேற லெவல்ல கலெக்ஷன் வச்சிருக்காங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் புதுசா அதாவது கிஃப்ட் பேலஸ் கிஃப்ட் கடை வைக்கிறவங்களுக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நியூ வெரைட்டிஸா வச்சிருக்காங்க இந்த வெரைட்டிஸ் பூரா நம்ம இந்த ஷாப்ல வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இன்னும் எத்தனை பேருக்கு தெரியவில்லை இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஐட்டங்கள் பிடிச்சிருந்தா அவங்க ரீட்டைலையும் பண்றாங்க ஹோல்சேலையும் பண்றாங்க ரீட்டைலையும் பண்றாங்க இந்த ஷாப்புக்கு எக்ஸாக்டா நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா ஒரு டைம் உள்ள வந்துட்டீங்கனாலே எல்லாமே அழிட்டு போயிருக்கு நிறைய வச்சிருக்காங்க கூட நிறைய இருக்கு எல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரிய ரோஸ் இந்த துளசி மாடல் மாதிரி வச்சிருக்காங்க அது கப்பு வருங்க கப்புல வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு குயிக்கா இருக்கு எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க இங்கே அதே மாதிரி இந்த லைனில் வந்தீங்கன்னா கவர் பண்ணி அதாவது ஃபுல் ஃபோக்கஸ் மோட் பண்ணி அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது அதே மாதிரி இது நிறைய இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இதில் என்னஜி இது ஃப்ளவர் வாஸ் தான் இது எல்லாமே ஃப்ளவர் வாஸ் தான் சூப்பருங்க இந்த மாடலில் ஃப்ளவர் வாஸ் பாருங்க இங்கே பாரு மணி அது ஓகே ஓகே மேலே வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஜி இதில் என்ன ரேஞ்சில் வருஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 400, 300, 500, 600 ஒரு ரேட் இருக்கு மற்ற ஐட்டங்கள் என்ன இதெல்லாம் இது என்ன போட்டோ ஃப்ரேம் கிளாஸ்ல போட்டோ ஃப்ரேம் கிளாஸ் இல்லைங்களா 100 இருக்கும் இருக்குது பாருங்க அதே
இங்கேயும் பாருங்க, இங்கே வெஜிடபிள்ஸில் பாருங்கள், கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்களாம்மா. ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். 75 ஸ்டார்ட் இருக்கும். 75 ஸ்டார்ட்டுங்களா? என்ன ரேட்டில் வேணும் இருக்கும்? ஒரு மாடல் வச்சுருக்கேன் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து. எல்லாம் நம்ம எக்ஸ்டாக வேறு ஷாப்பில் எங்கேயும் பார்த்துருக்கல, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, இல்லை ஹோல்சேலுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்மளோட ஷாப்புக்கு நம்மளோட பிஸ்னஸுக்கு எல்லாம் யூஸாக இருக்கும். இங்கே இங்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் போனால் நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் கொடுக்கும்போது நம்மளோட ஷாப்புக்கு வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதை வந்து வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். எல்லாமே மாடல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். இதெல்லாம் இது வுட் ஐட்டம். இதெல்லாம் வுட் ஐட்டம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஐட்டம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேயே வந்து வுட் ஐட்டம் பாருங்கள், வேறு லெவல் மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், வுட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ பண்ணி ஃப்ரேம் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கலாம். பேக்கில் வந்து நம்ம ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது எந்தெந்த ரேஞ்சில் வருச்சு இதெல்லாம்? ஸ்டார்டிங் 75 இருக்கு. பிளாஸ்டிக் 75 ஸ்டார்டிங். இதுல வுட்ல 100 150 200 300 அந்த மாதிரி ரேட் வரும். இந்த சிலை வரும், சாய்பாபா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் பார்க்கும் போது நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா கோல்டன் கலர்ல கொடுக்கும் போது நல்லா இருக்கு. கலர் போகாது, கலர் வந்து ஃபேட் ஆகாது மாதிரி சொல்றாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே அதே மாதிரி இது எவ்வளோ வருஞ்சு இது நம்மளுக்கு? இது என்ன இது இருக்கும்? 150 வெள்ளி கலர்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கேயோட ஹார்ஸ் அதே மாதிரி பிள்ளையார் அதிகமாக வச்சுருக்கீங்க மாடல் இருக்குது. அதுக்கு கீழே அதே மாதிரி குபேரன் சிலை, பிள்ளையார் சிலை, சாய்பாபா சிலை எல்லாமே இருக்குது. அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆதி யோகி சிலை பார்த்தீங்களா இங்கே வச்சுருக்காங்க. மீரா சிலைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராங்க. எல்லாமே குட்டியாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. கொழுவு பாங்க பார்த்தீங்களா, அங்கே அந்த மாதிரி வைக்கும்போது இங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும்.
அவங்களுக்கு என்ன லேடிஸ் ஏதோ பயபக்தியாக இருப்பாங்க, லேடிஸில் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்நேரம் வந்து பூஜையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடு சூப்பராகும். ஏன்னா அந்த காடோட சிலை நிறைய யோசிச்சுருக்கேன், குயிட்டாக இருக்குது, அதை பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, நம்ம சைஸ் தகுந்த மாதிரி இருக்குது, நம்ம இது நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி சிலைகள் மாடல் எல்லாமே இங்கே இருக்குது. வுட்டு கலரில் இருக்குது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மல்டி கலரில் இந்த மாதிரிலாம் இருக்குது. கிறிஸ்டின் சிலை பாருங்கள் மேலே இருக்கிறதுலாம், இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கவு இருக்குது, ரேடியம் பைட்டு, ஓ ரேடியம்க்குலாம் நைட்டில் போகிறது ரேடியம் மின்னும் அப்படியே, ஓ சூப்பர். இது ஒரு கவு பாருங்கள் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டு, நம்ம கிஃப்டாக கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் இது பாருங்க. இதெல்லாம் கீழே பார்த்தலாம் கவு தான், இது வந்து எல்லாமே காடோட சிலைகள் நம்ம தான். ஓகே, அப்புறம் திருப்பதியோடைய சிலைகள் அவங்க சாமியோட சிலை வச்சுருக்காங்க, ராதாகிருஷ்ணன் சிலைகள் இருக்குது, அம்மா இருக்குது, இது முருகன் அங்கே இருக்குது. இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, புத்தர் ஒரு இது ஒரு மாடலில் வச்சுருக்காங்க, புத்தர் சிலை, புத்தர் சிலை, இதுவும் புத்தர் தானே, இதுவும் புத்தர் சிலை, இது மீரா அங்கே பார்த்து சிறுசு பார்த்தோம், இப்போ பெருசு வச்சுருக்காங்க, அப்படியே இங்கேயும் வருங்க, எல்லாமே புத்தரோட சிலைகள் மாடல் தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பாரு அதோட சைஸ் பெருசு. விவேகானந்தர் சிலை பாரு அங்கே இருக்காரு, புத்தர் சிலை, விவேகானந்தர் சிலை, கம்பீரமாக நிற்கிறார் விவேகானந்தர். அது கீழே பாருங்கள், அது க்யூட்டாக பாருங்கள் பார்க்குறதுக்கு, அதாவது குழந்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாடலில் பாருங்கள். ரெண்டு பொம்பளை சிரிச்சுக்கிட்டு அந்த ஷோ, அதாவது ஒரு சேரில் உட்காந்துருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம இது கிஃப்டாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுடைய பர்த்டேக்கு இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்தா அவங்க ரொம்ப லைக் சந்தோஷம் பண்ணிச்சிருவாங்க. அதேமாதிரி நம்ம பார்த்ததான் நாய்க்குட்டி, இந்த சின்ன டாய்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டாய்ஸ்லாம் பாருங்க, ஸ்டாண்டர்ட் நம்ம பென் ஸ்டாண்டு பென்சில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது குழந்தைகளுக்கு. ரேடியம் வெயிட்டாக பார்த்துட்ருக்கோம், எல்லாம் வேறு லெவலுங்க மாடல் டிசைன் எல்லாமே. இந்த கடைக்கு லேடிஸ்லாம் வந்துன்னா வந்தோன்னா அடுத்து இந்த கடை விட்டு போகிறது உங்களுக்கு மனசு இருக்குது, அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் மேரேஜ் கிஃப்ட் அதோட பாருங்கள், மக்காவாக இருக்கிறவர் மேரேஜ் கிஃப்ட் பாருங்கள், கப்பல்ஸ் கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்கள், லவர்ஸ் மாதிரி லவர்ஸ் தான் அது, கப்பல்ஸ் மேரேஜ் கிஃப்ட். இது எல்லாமே நம்ம மேரேஜ் போனால் இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்தா போனால் அந்த கப்பல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுங்க, நம்மளுக்குலாம் க்யூட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதேமாதிரி மேலே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ்க்கு பார்க்கக்கூடிய அல்லாஹூ இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய சிம்பிள்லையும் வச்சுருக்கேன். இதில் லைட் எரியமாச்சு, இதெல்லாம் லைட் எரியாதான், லைட் எரியாது, லைட் எரிய மாதிரி சிம்பிள் கொடுத்தா டிசைனில் கலந்து மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதில் எவ்வளோந்து ஸ்டார்ட் ஆகுச்சு, ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சூப்பர். அதே மாதிரி கிண்டுவாங்க மேரேஜ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாலும் பெருசு போதும், கீழே போவாங்க, அதோட சிறுசு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. அது ஹார்ஸில் உட்காந்த மாதிரி போஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டான்ஸிங் கொடுத்துருக்காங்க. அது பிளாக்ல பாரு இந்த பக்கம் கப்பல்ஸ், இதெல்லாம் பார்க்குறதா லவர்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் அழிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. அதேமாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட்டு இருந்தாலும் இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. இதெல்லாம் எல்லாமே கப்பல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க நம்ம தகுந்த மாதிரி சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது, நம்ம எந்த ரேஞ்சில் இருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்து போயிட்டுருக்கலாம். நம்மளோட இப்போ ஷாப்புக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி புது புது ஐட்டங்கள் வேணும்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளோட காரில் வச்சுக்கலாம், காரில் வைக்கலாம், இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸோடு அந்த மாதிரி காரில் வச்சுட்டு பார்க்குறது நல்லாயிருக்கும். அதை வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா பயப்பத்தி இந்த ஊதுபத்தியில் குத்தி சாமி கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சாய்பாபாவும் ஃபைடி வச்சுருக்காங்க, சாய்பாபா பக்தர்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ஃபைடியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே, எல்லா சாமி வந்துடும் இதில். அப்படி பாரு குதிரை ஃபைடி பாரு ஹார்ஸ், புத்திரி புத்திரி போய் நம்ம வளர்ந்துட்டு இருக்க நாலஞ்சு பத்து குதிரை இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, டிசைன் சீனரிஸ் மாதிரி. ஓ சூப்பருங்க, வேறு லெவலுங்க கலெக்ஷன் போகிற ஜி வந்து கலெக்ஷன் எடுத்து கொடுத்து. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் தான், எல்லாமே வந்து ஃபைடி ஃபோட்டோஸ் உள்ள எல்லாமே பாக்ஸு. கார்டன்கள் இருக்குது, நேச்சுரல் இருக்குது, விலங்கு இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இதை போல் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, சும்மா ஒன்று ரெண்டு காமிச்சு கொடுத்துட்ருக்கோம். சின்னதான் பெருசு வரைக்கும் இருக்கும். ஓ நம்ம வாலில் மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி, சூப்பருங்க. கிருஷ்ணனோட சிலை தானே இது, ராதா கிருஷ்ணனுடைய, ராதாகிருஷ்ணனுடைய வாலில் மாட்டி வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இதுவும் இது ஒரு மாடல், அது பெருசாக இருக்குது, சிறுசாக கலர் வேறானா டிசைன் வேறு. ஆ மாடல் நிறையா வரும், மாடல் நிறைய வரும் இந்த மாதிரிலாம் பாருங்கள். ஜீசஸ் லேடிஸ்க்கெலாம் இல்லை பிடிச்சமான கண்டனுங்க இது, ஏன்னா அந்தளவுக்கு காட்ஸை கொடுத்துருக்க மாடல் கொடுத்துட்ருக்காங்க. ஜீசஸ் கிறிஸ்டின் சில இயேசுநாதரோடைய சிலை அதை வச்சு கொடுத்துருக்காங்க, இது ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் சாமி விநாயகர் லட்சுமி சாமியோட மூடு இந்த ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரேஞ்சில் வருச்சு நம்மளுக்கு இதெல்லாம் இந்த ரேஞ்சில் 350 450 550 650 சைஸ் பை ரேட் ஒரு 7-8000. ஓகே ஓகே சூப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருடைய பள்ளி அவசரோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இது ஒரு மாடலு.
நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஓவரத்துலயும் இதுதான் இருக்கு. ஒரு மாடலா ஓனா காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கேன், இத்தனை பாக்ஸ் இருக்கு. நம்ம எந்த மாடல் ஓபன் பண்ணி பார்த்து எது வேணா எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் ஐட்டம் கொஞ்சம் இதுல இருந்து பிள்ளையர் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம புதுசா காமிக்கிறது சொல்லி கூட்டி வந்திருக்கிறது. இது ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் நம்ம வாலில். பின்னாடி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, வாலில் எப்படி மாட்டிக்கலாம் பார்க்கறது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு பிள்ளையர் சில, இது ஒரு மாடல் பாருங்க. ரெண்டு பக்கம் மயில் நிறைய பிள்ளையர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரேஞ்ச் வரும்ஜி? இதில் இருக்கும் 250, 350, 450, 350 எல்லாமே. மணிங்க கீழே பெல்லு மணி, அதில் வந்து பிள்ளையர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் மாடல் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டோனில் ஓகே ஓகேங்க. கிருஷ்ணன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு மாடல் தான் நம்ம பார்க்குறதெல்லாம். அப்புறம் குங்கும டப்பி மாதிரி, குங்கும டப்பிங்களா அது? வேறு குங்கும டப்பிங்க சூப்பராக இருக்குது. பாக்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த பிளே தட்டை இருக்கும். தாம்பளம் தட்டு இது? ஆமாம், வெரைட்டி வரும். இதில் தாம்பளம் தட்டு ஒரு வெரைட்டிஸ். இது வந்து கோயில் கொண்டு போகிற மாதிரி தான் தாம்பளம் தட்டு? கோயில் ஃபங்க்ஷன் வைக்கும் வைப்பார். இது பேப்பருங்களா ஜி? இது பேப்பர் இல்லை, பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் சில்வர் கோட்டிங் மாதிரி உடையது, உடஞ்சு நினைப்பேன். ஏனால் பிளாஸ்டிக்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நம்ம வெள்ளித்தட்டு வச்சுருக்கோம், சொல்லி வெளியே பார்ப்பாங்க. தெரியும்போது வரும் சொல்லி அங்க பாத்தீங்க மேல வாட்ச் கலெக்ஷன்ல இருக்கு. அங்க போய் பாக்கலாம் வாங்க. நம்ம வந்து நான் வாட்ச்னு தனியாக ரூம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, அப்படியே உள்ள வாங்க. எவ்வளோ வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்கோம், பூரா வால் கிளாக் தான். இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஃபுல்லாக வந்து வால் கிளாக் எல்லாமே. எத்தனை வெரைட்டிஸ்னு பார்த்துக்கலாம், ஒவ்வொரு வெரைட்டிஸ் நம்ம பார்க்க முடியாது. நம்ம செலக்டடாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். அதில் ஒரு செலக்டுக்கு ஒரு ஜி காமிக்கிறாங்க பாருங்கள், ஒயிட்டு சின்ன வால் கிளாக்கு, பார்க்குறதுக்கு கியூட்டாக இருக்குது. ஜி இது எவ்வளோ ரேஞ்சில் வரும் உங்களுக்கு? இது இப்போ வால் கிளாக் 90 ஸ்டார்டிங் இருக்கும். ஓகே ஓகே. 200, 300, 400, 500, 6000 அப்படி வேணும் இருக்கும். ஓ வரும். இது ஒரு மாடலு, சூப்பருங்க. ஓ வாருங்க, பார்க்குறதுக்கு கியூட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. என்னமாதிரி நான் நேரில் வந்தோம்னா என்னென்ன ரேட்டில் ரேஞ்சில் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம். அப்படியே அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க டியர், மானு குதிச்சு ஓடுது. அந்த மேலே ஒரு வாட்சு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போன வச்சு நம்ம வீட்டுக்கு பார்த்து நல்லா ஒரு புது வீடு கட்டுறோமா, அதை நம்ம புது வீட்டு கட்டு கிஃப்ட்டாக இந்த மாதிரி வாட்ச் கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது. இங்கே ஒரு பீகாக் மயிலில் ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. நார்மல் கிளாக் கூட இருக்கும். ஓகே ஓகே. கிளாக் இருக்கும் நார்மல், அதெல்லாம் பார்க்குறது சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ரேம் வரும். காலேஜ் ஃப்ரேம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து லெட்டர்ஸ் லவ் சொல்லி கொடுத்து இங்கே ஒரு ஃப்ரேம், இங்கே ஒரு ஃப்ரேம், இங்கே ஒரு ஃப்ரேம். நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம ஷோகேஸில். கொடுக்கலாம் சூப்பர். மேரேஜ் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஃபேமிலி அவங்களுக்கு பெருசாகும் போது இந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதுலேயே இந்த வாட்ச் செட்டப் வருங்களா? இதுலேயே இருக்கேன் நிறைய மாடல் வரும். வாருங்க, நம்ம வாட்ச் செட்டப் இருக்கான்னு கேட்டால் அவங்க கையிலேருந்து தூக்கி கொடுத்துருங்க ஜி. வாருங்க, சென்ட்ரல் வாட்ச் நம்ம எந்த ஃபோட்டோ வேணால் சுற்றி சுற்றி நம்ம வச்சுக்கலாம். இது வர அதுக்கு மேலே நிறையா இருக்கேன். உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா, எனக்கு வாட்ச் இந்த மாதிரி வேணும்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். சுற்றி இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 காலம் வச்சுருக்காங்க. நம்ம எந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம் நம்ம இங்கே. அதே மாதிரி வரும், எவ்வளோ பெரிய வாட்ச் வருங்க. அதே மாதிரி 8, 1, 2, 3, 4, 5, 6, 7 இது 7 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஃபோட்டோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்ச். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இருந்துச்சு வாட்ச்? இதெல்லாம் என்ன நிறையா ரேட்டில் இருக்கேன்னா, இப்போ இது 200 ஸ்டார்டிங் இருக்கு. சரி சரி. 3, 4, 5, 6, 7 அப்படி நமக்கு என்ன ரேட் தேவை இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் இதில் சிங்கிள் மாதிரி வரும், இந்த மாதிரி கூட இருக்கும். அதாவது சிங்கிள் ஆகும். நம்ம வந்து பெருசு பெருசாக பார்த்து வரோம், இதில் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வர இதுலேயே வெரைட்டி நிறைய வரும். சூப்பர். இதில் வெரைட்டிஸ் வயசு கொடுத்துருக்கேன். என்ன வெரைட்டிஸ் வேணுமோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து போயிடலாம். குழந்தை ஃபோட்டோ வாட்சு வேறு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் இந்த மேரேஜ் மாதிரி, கப்புள்ஸ் மாதிரி
கப்பல்ஸ் மேல பாருங்க பாக்க டிஃபரெண்டா இருக்கு. இந்த பக்கம் எல்லா கப்பல்ஸ் இந்த பர்பஸ் பண்றாங்க, இந்த பக்கம் வாட்சா, இந்த பக்கம் வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பாக்கறதுக்கு கியூட்டா இருக்கு, எல்லாம் ஸ்டோன்ல எல்லா மாடல் இருக்கும். அப்படி மாடல்ஸ் ஒரு மாடல்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எனக்கு வாட்ச் நீ கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம வாட்ச் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்ச் கலெக்ஷன்ல வந்து எத்தனை கலெக்ஷன் சொல்லி நீ கேட்டிருந்தாலும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். அவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ச் கலெக்ஷன் போட்டு விடுன்னு சொன்னாலும் உங்க வாட்ச் கலெக்ஷன் போட்டுக்கலாம். அந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கொரியர் பண்ணுவோம்னா கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க இந்தியா ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இங்கே பாருங்க வந்து முஸ்லீம்ஸ் இஸ்லாம்ஸ் அரபி எடுத்துக்கொண்டது ஒரு வாசங்கள் குரானோட ஆயத்து இந்த மாதிரி பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாடல் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வேற என்ன மாடல் இருக்கு இதுல? இல்ல லைட்டிங் வரும், லைட் இல்லாம வரும் இதுலயே. ஓ சூப்பர், சின்ன சின்ன gift series எல்லாமே நேச்சுரல் ஐட்டம். அப்படியே கம்மி ரேட் ஐட்டம் வேணும்னா 100, 180, 120 அப்படி. ஓகே ஓகேங்க, இந்த மாதிரி ரேட்ல வேணும் கூட இருக்கும்னா. சூப்பருங்க சூப்பருங்க, கலெக்ஷன்லாம் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது எல்லாம். நம்ம ஓன ஜிட்டே கேப்போம். ஜி வந்து இந்த ஷாப்பில் வந்து மினிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்? ஹோல்சேல்னா எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்? ஹோல்சேல்லன்னா ஒரு 2000 பர்ச்சேஸ் பண்ணலாம். 2000 எவ்வளோ வேணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே ஜி, நீங்கள் அந்த புதுசாக அந்த பிஸ்னஸ் தொடங்க அவ்வளோ ஐடியா கொடுத்து இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள் போடுங்க ஓடும் இந்த மாதிரி போக இந்த மாதிரி ஐடியாவில் கொடுப்பீங்களா? ஆமாம், அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகே ஜி, இது மாதிரி போகுது இது மாதிரி போகிறது இல்லை அந்த மாதிரி அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். ஓகே ஜி, டெலிவரி இருக்குல்ல ஜி, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக தரதா சொல்கிறீங்க, எத்தனை நாளைக்குள்ள நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? நம்ம இன்னைக்கு ஐட்டம் சொல்லியாச்சுன்னா இன்றைக்கி பார்சல் போட்டுருவோம். ஓகே, ரொம்ப ரஷ் இருந்தால் ஒரு நாள் விட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம், இந்தியாவில் எல்லா மூலையும் கொடுத்துட்டீங்க? ஆமாம் ஆமாம், கொடுத்து சூப்பர். பார்சலெல்லாம் சேஃபு போயிடும். ஓகே, நல்லா டிரான்ஸ்போர்ட்டில் கொரியர் பண்ணணும் கொரியர் பண்ணிடலாம். ஓகே, இல்லைன்னா இதே பார்சல் போடணும் பார்சல் போட்டு நல்லா டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்டுருலாம். இது இந்த வாட்ஸ்அப் இந்த நம்ம வீடியோ நிறைய பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்களே அதுவும் வீடியோவில் பார்த்து ஒரு வாழ்க்கலாக்கோ இல்லை வேறு எந்த டிசைன் மாடல் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட கலெக்ஷன் போட்டோன்னு சொன்னால் அது போட்டு விட்டுறீங்களா? ஆமாம், அதே மாதிரி போட்டு விட்டுரும். போட்டு விட்டலாம், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. எந்த வெரைட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். நான் புதுசாக ஆரம்பித்து சொன்னதான் நம்ம புதுசாக நம்ம கிஃப்ட் பேலஸ் ஷாப் திறந்தாலும் சரி, ஃபேன்சி ஸ்டோரில் இந்த கிஃப்ட் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஷாப்பு இருந்தாலும் சரி எல்லாம் பண்ணலாம். இந்த கிஃப்ட் ஷாப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலேயுமே இருக்குது. ஷாப் ஆரம்பிக்கிறவங்க டைரெக்டாக இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் நம்ம புதுசாக ஒரு ஷாப் பண்ணிக்கலாம், எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப் வச்சுருக்கவங்க வந்து நேராக வந்து டைரெக்டாக வந்து இங்கே ஷாப் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா டைரெக்டாக வந்துட்டீங்கன்னா ஜி அவங்கள பார்த்துக்காங்க, நீங்களும் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவீங்க, அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் கனெக்ஷன் வரும்போது அப்படியே உங்களுக்கு டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ, அந்தளவுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.